ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க அணி தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் அணின என்ன பொருள் அழகுதன ஒரு செயலினுடைய கருத்தை அழகுபடுத்துறது தான் அணி அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது தான் என்னது அணி இலக்கணம் இப்போ ஓமை அணி பார்க்கலாம் அணிலேயே இன்றியமையாதது ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தோன்னா ஓம அணி தான் இந்த ஓம அணியிலருந்து தான் மற்ற அணிகள் எல்லாம் பிரிஞ்சு போச்சு அதுதான் வந்து கிளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா மலர் பாதம் இது எப்படி சொல்லலாம் மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லலாமா நம்மளுடைய பாதத்தை எது கூட ஒப்பிடுறாங்க பூ கூட ஒப்பிடுறாங்க பூ போன்ற பாதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் பாதம் அப்படிங்கிறது பொருள் பொருள்னால் என்ன ஓமேயம் பொருள்னால் ஓமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க மலர் தான் ஓமை போன்ற அப்படிங்கிறது ஓம உருவு திருக்குறள் ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவந்தற்று நல்ல சுவையான பழம் இருக்கும்போது காயை போயிட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நல்ல சொற்கள் இருக்கும்போது கடும் சொற்களை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு போல அப்படிங்கிற ஓமை உருவு வந்திருக்கு அதனால் தான் இந்த குரலை ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க அடுத்து உருவகாணி கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி ஒரு பொருளை நான் மிகைப்படுத்தி அதை அழகாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பொருளோட இன்னொரு பொருளை கம்பேர் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பொருள் வேற இல்லை அந்த பொருள் வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் என்னது உருவகம் எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா இன்சொல் விளை நிலமா இதழே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த பாட்டில் இன்சொல் அப்படிங்கிறத நிலமா உருவாக்கப்படுத்தியிருக்காங்க வன்சொல் அப்படிங்கிறத கலையாக உருவாக்கப்படுத்துறாங்க கலைன்னா என்ன தேவையற்ற செடிகள் வாய்மை அப்படிங்கிறத எருவாக உருவாகப்படுத்தியிருக்காங்க அன்பு அப்படிங்கிறத நீராக உருவாகப்படுத்தியிருக்காங்க அறம் அப்படிங்கிறத கதிராக முற்றி போன வந்து உருவாகப்படுத்தியிருக்காங்க இதில் இன்சொல் வேற நிலம் வேறுன்னு பிரித்து பார்க்க முடியாது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பின்வரும் நிலையே ஒரு செயலில் முன்னாடி வந்து சொல்லோ பொருளோ மறுபடியும் பல முறை வந்ததுன்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறாங்க பின்வரும் நிலை அணி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அது என்னென்ன சொல் பின்வரும் நிலை அணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி இப்போ சொல் பின்வரும் நிலையனி பார்க்கலாம் முன்னாடி வந்த சொல்லே மறுபடியும் பல இடத்துல வந்ததுன்னா அதுதான் என்னது சொல் பின்வரும் நிலையனி அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு என்ன துப்பாருக்கு துப்பாயே துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயே தூவும் மழை இதில் துப்பு அப்படிங்கிற சொல் என்னது மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் வருது ஆனால் வேறு பொருள் தருது துப்பு அப்படிங்கிற சொல் மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் வருதே தவிர பொருள் என்னது வேறுபடுது அது பொருள் என்னன்னு பார்க்கலாமா துப்பா இருக்குன்னு ஃபஸ்ட்டு வர்றதுக்கு உண்பம் அப்படின்னு பொருள் ரெண்டாவது துப்பு அப்படிங்கிறது நல்ல நன்மை அப்படிங்கிறது பொருள் அதுக்கப்புறம் துப்பு அப்படிங்கிறது உணவு அப்படின்னு சொல்லிட்டு பல பொருளில் வர்றதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க வெறும் சொல் மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் வருது அதனால இதை சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பொருள் பின்வரும் நிலையணி செய்யுள்ள முன்னாடி வந்த பொருள் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப வந்தது அப்படின்னா அதுதான் பொருள் பின்வரும் நிலையணி எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயால் நெகிழ்ந்தன நீர்முகை முல்லை மகிழ்ந்த இதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல அவிழ்ந்தன அப்படின்னாலும் அலர்ந்தன அப்படின்னாலும் நெகிழ்ந்தன அப்படின்னாலும் விண்டன அப்படின்னாலும் விரிந்த அப்படின்னாலும் என்னது பூ மலருது அதாவது பூக்கிறது தான் குறிக்குது சொல் வேறு வேறு தான் வந்திருக்கு ஆனால் இத்தனை சொல்லுக்கும் ஒரே பொருள் தான் பூ மலர்ந்தது அப்படிங்கிறது தான் பொருள் திருக்குறளில் ஒரு எடுத்துக்காடு சொல்லியிருக்காங்க கேரளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இதில் செல்வம் அப்படின்னாலும் மாடு அப்படின்னாலும் எதை குறிக்கும் செல்வதை தான் குறிக்கும் அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளை கொடுத்து அணி என்னன்னு கேட்பாங்க அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிறதுக்கு என்ன அணி சொல்கிறாங்க அப்படின்னா பொருள் பின்வரும் நிலை அணி ஏன் அப்படின்னா செல்வம்னாலும் மாடு அப்படின்னாலும் செல்வம் அப்படிங்கிற பொருளை தான் குறிக்குது அதனால அந்த பொருள் திரும்ப திரும்ப வந்ததுனால இது என்னன்னு சொல்கிறாங்க பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சொற்பொருள் பின்வரும் நிலையணி முன்னாடி என்னது சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் பின்வருநிலை அதுக்கப்புறம் சொல் பொருள் பின்வரும் நிலையணி ஒரு பாட்டில் சொல்லும் திரும்ப திரும்ப வரும் பொருளும் திரும்ப திரும்ப வரும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்றாங்க சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இதுல விளக்கு அப்படிங்கிற சொல்லு ஒரே பொருள் தான் தருது ஆனா பல முறை வந்திருக்கு விளக்கு அப்படிங்கிற சொல்லு ஒரே பொருளை தந்து பல முறை வந்ததுனால இது என்னன்னு சொல்றாங்க சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வஞ்ச புகழ்ச்சேனி வஞ்ச புகழ்ச்சேனி இரு வகைப்படும் என்னது புகழ்வது போல பழிப்பது பழிப்பது போல புகழ்வது எடுத்துக்காடு பார்த்தோம் அப்படின்னா தேவரணையர் கைவர் அவரும் தான் மேவன செய்தொழுகளான் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தேவர் அணையர் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரு கயவர் அவங்க என்ன பண்றாங்க இழிந்த செயல்களையே தான் செய்வாங்க தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் கயவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழறாங்க அவங்க தீங்கான செயலை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க தீங்கான செயல் செய்கிறவங்க நல்லவங்களா இது என்னது மறைமுகமா சொல்றது புகழ்வது போல சொல்லி பழிக்கிறது இதை தான் என்னன்னு சொல்றாங்க பஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரி பாரின் ஒருத்தவங்களை மட்டுமே புகழறிங்களே அவங்க மட்டும்தான் கொடைத்தன்மை உடையவங்களா கிடையாது மாறியும் அந்த மழையுமே யாருக்கிட்டேயும் எந்த உதவியுமே கை மாறும் எதிர்பார்க்காம மழையை கொடுக்குது அப்படின்னு புலவர் சொல்றாரு இந்த பாட்டில் புலவர் வந்து பாரியை பழிக்கிறது மாதிரி தெரியும் திட்டம் மாறி இருக்கும் ஆனா கைமாறு மாறு கருதாமல் கொடுக்கறவங்க அப்படிங்கிறது மழையை தவிர எந்த ஒரு நபரும் கிடையாது அது உயிரற்றது உயிருள்ள ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மறைமுகமா புகழறாரு அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்க பழிப்பது போல் புகழ்வது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ